கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகிற சிட்ரோயின் சி த்ரீ ஏர்க்ராஸ் எஸ்யூவினுடைய ஃபர்ஸ்ட் டீசரை இன்னைக்கு சிட்ரோயினுடன் வெளியிட்டிருக்காங்க. மேலும் முதன்முறையாக இந்த காருடைய பேரை சி த்ரீ ஏர்க்ராஸ் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய ஏர்க்ராஸ் எஸ்யூவி ரொம்ப க்ரௌடடான செக்மெண்ட்டுக்குள்ள நுழைய இருக்கு. அதாவது கிரேட்டா, செல்டோஸ், கிராண்ட் விட்டாரா, ஹைரைடர், குஷாக், டைகன் போன்ற பல கார்களோட போட்டி போட இருக்கு. இதனுடைய அஃபிஷியல் டெபியூ வருகிற April 27 அப்படிங்கிறதையும் அந்த டீசரில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட எக்ஸாக்ட் லுக் இன்னமும் ரிவீல் ஆகலை. இருந்தாலும் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த காரோடைய ஸ்பை ஷாட்ஸ் ரொம்ப அதிக அளவில் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த புதிய சி த்ரீ ஏர்க்ராஸ் எஸ்யூவி அதோடைய ஹேட்ச்பேக் சிப்ளிங்கான சி த்ரீயோட அண்டர்பின்னிங்ஸில் தான் உருவாக இருக்கு. இது போத் 5-seater மற்றும் 7-seater ஆப்ஷன்ஸ்லையும் வரப்போகுது. எக்ஸ்டீரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டிசைன், ரியர் டிசைன் போன்ற பல பாகங்களை வந்து நம்ம எக்ஸாக்டாக சி த்ரீ ஹேட்ச்பேக்கோட அந்த டிசைன் இன்ஸ்பிரேஷனை பார்க்க முடியும். பட் சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் காரோட லெங்த் அதிகமாக, அதாவது அதிகபட்சமாக 4.2-4.3 meter நீளம் கொண்டதாக இருக்க போகுது. ஸோ இந்த எக்ஸஸ் லெங்க்த்தை ஆக்குபை பண்ணுறதுக்காக ஒரு ரியர் ஓவர் ஹேங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரக்சரலாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுனால சைட் ப்ரொஃபைலில் சில நல்ல ஒரு டிசைன் மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். இதை தவிர்த்து இந்த எஸ்யூவிக்கும் ஹேட்ச்பேக்கும் இடையிலான சில யூனிக்கான டிசைன் எலமெண்ட்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 5-seater வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் காம்பாக்ட் எஸ்யூவிகளோட போட்டி போட இருக்கு. வேற இந்த 7-seater வெர்ஷன் கேரன்ஸ், எர்டிகா மற்றும் XL6 போன்ற எம்பிவிகளோட போட்டி போட இருக்கு. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து அது ஹேட்ச்பேக் சிப்ளிங்ல இருந்து எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஹையர் செக்மெண்ட் கார் அப்படிங்கிறதுனால டேஷ்போர்டில் ஒரு நல்ல மாற்றம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லேயர்டான டேஷ்போர்ட் டிசைனை நம்ம இந்த பிக்சரில் பார்க்க முடியுது. டேஷ்போர்ட் லேஅவுட்டை தாண்டி ஏசி வென்ஸில் ஒரு மாற்றம் கொஞ்சம் பெருசாக தெரியுது. இன்ஃபோடைன்மெண்ட் ஹவுசிங்கும் கொஞ்சம் பெருசாக தெரியுது. அட்லீஸ்ட் ஒரு 12-inch இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் அது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். வயர்லெஸ் ஆப்பிள் காப்ளே மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்டிவிட்டியோட பேசிக் வேரியன்ட்ல ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஆஃபர் பண்ண வாய்ப்புகள் கம்மி. பட் ஹையர் வேரியன்ட்ல கண்டிப்பாக அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். மற்றபடி சி த்ரீ ஹேட்ச்பேக்ல நம்ம பார்க்காத அல்லது எதிர்பார்த்த சில ஃபீச்சர்ஸ் நம்ம இந்த புதிய ஏர்க்ராஸ் எஸ்யூவியில் எதிர்பார்க்கலாம். லைக் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம், ஆட்டோ டிம்மிங் ஐஆர்விஎம், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரியர் வைப்பர் மற்றும் டீஃபாகர் போன்ற விஷயங்களை சொல்லலாம். மெக்கானிக்கலாக அந்த கார் வந்து அதே 1.2-liter 3-cylinder டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் பயன்படுத்திருக்கு. இது சி த்ரீ ஹேட்ச்பேக்கில் அதிகபட்சமாக 110 PS பவரையும் 190 Nm டாக்கையும் வெளிப்படுத்துது. பட் ஏர்க்ராஸ் அப்படிங்கிற ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு 110 PS பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு டவுன் சைடாக இருக்கும். ஸோ இதே இன்ஜினை கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கியர் பாக்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் காம்பினேஷன்ஸில் கொடுப்பாங்க. ஸோ இந்த கார் வருகிற 27 அன்வெயில் பண்ண போகிறாங்க. லான்ச் வந்து இன்னும் ஒரு 2 மாதங்களுக்குள்ளே, அதாவது ப்ரைஸ் ரிவீல் இன்னும் ஒரு 2 மாதங்கள் எடுக்கும் எதிர்பார்க்கப்படுது. பட் அதோட ஹேட்ச்பேக் சிப்ளிங்கோட ப்ரைசிங் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சு பார்க்கும்போது இந்த புதிய காம்பாக்ட் எஸ்யூவி 10 lakh rupees ஸ்டார்டிங் ப்ரைஸில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த 10 lakh rupees ப்ரைஸில் பேசிக் வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் மிஸ் பண்ண போகுது, அது ரைவல்ஸோட கம்பேர் பண்ணும்பொழுது பின்தங்கி இருக்கா அல்லது கொஞ்சம் எக்ஸீட் ஆகுதா, ஏதாவது சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இந்த ஏர்க்ராஸ் மூலமாக நம்மளுக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு ரொம்ப வேணாம், வருகிற 27 வரைக்கும் காத்திருந்தாலே போதும். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.